காவிரி நீர் பிரச்சனையால் கர்நாடகாவில் தீக்கிரையாக்கப்பட்ட லாரிகளுக்கு இழப்பீடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் 46வது மகாசபை கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பிறகு செய்தியாளரிடம் பேசிய போது குமாரசாமி இதனை தெரிவித்தார். தீக்கிரையாக்கப்பட்ட லாரிகளுக்கு நஷ்டஈடு கேட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவோம். இவரை தொடர்ந்து பேசிய சம்மேளன செயலாளர் தனராஜ், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக கர்நாடகா வழியாக லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 40,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக பதிவெண் கொண்ட லாரிகளை கர்நாடகாவில் இயக்குவதற்கு தயாராக உள்ளதாகவும், இந்த பிரச்சனைக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.